கர்நாடகால தமிழ்நாட்டுக்கு முன்னாடி அந்த நியூ வேவ் சினிமாங்கிறது அங்கிருந்து வந்தது. சம்ஸ்காரா, கிரீஷ் கர்ணா, டிவி கரந்த், அதுக்கப்புறம் ஐயர், ஜிவி ஐயர், அந்த மாதிரி சங்கராச்சாரியெல்லாம் பண்ண பிரமாதமான ஃபிலிம் கட்டஷ்ரார்த்தா. அதுக்கப்புறம் முதல் தடவை அந்த பூத்தையன மக ஐயு அப்படிங்கிற படம் வந்து அப்படி பிரமாதமா இருந்தது. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை பத்தி, ஒரு வெள்ளத்தை பத்தி, அதை வந்து நம்ம ஜெமினி பாலன் வாங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் எடுத்தாரு. கமலோட அம்மா உங்க நிறைய பேர் தெரியுங்க, ராஜலட்சுமி, பையனை வந்து எப்படியாவது முன்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே ஆஸ்துமா இருந்தப்போ கொண்டு வந்து மெட்ராஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ இவரோட ஃபியூச்சருக்காக கிராமத்துல இங்க எல்லாரையுமே விட்டுட்டு அவங்க வந்து இவங்களை எப்படியாவது கமலை பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா 16 வயதுல படம் பாக்குறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க. ரொம்ப வருத்தமா இருக்கும், இவ்வளவு பெரிய நடிகரை வந்து அவ்வளோ நடிப்ப ஒரு அம்மா பாக்கலையே அப்படின்னு. ஆனா எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, கோகிலா அப்படிங்கிற கன்னடா பிலிமை பார்த்தாங்க அவங்க. பாலுமேந்திரா டைரக்ட் பண்ணாரு. கமலோட பெஸ்ட் பிலிம்னா அதுதான் சொல்லலாம். அவரோட நடிப்பு அவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப கூட நான் சொன்னேன், 16 வயதுலயே பார்க்காம எங்க பாட்டி இறந்துட்டாங்க, கமலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம. ஆனா கோகிலா பார்த்தாங்க, பாலுமேந்திராவோட முதல் படம். சோ பாலுமேந்திரா டைரக்ட் பண்ண முதல் படம் கன்னடா. கமல் அம்மா பார்த்த ஒரு நல்ல படம் அப்படின்னா கோகிலா. என்னோட ஹஸ்பண்ட் மணிரத்னம் முதல் முதல்ல டைரக்ட் பண்ணது பல்லவி அனுபல்லவின்ற கன்னடா பிலிம் தான். அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. முதல் முதல்ல அவருக்கு சினிமால சான்ஸ் கிடைச்சது கன்னடா பிலிம் இண்டஸ்ட்ரியில தான். நான் பாலச்சந்தரோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் அவளோட தொடர்கதை கன்னடா தான். அதனால கர்நாடகா படத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கு. கன்னட ஒன்னுடி தேவியனு நான் பூஜிசுவே, ஆராதிசுவே.